யூடியூப் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து ஜி எம் சொக்கலிங்கம் பேசுகிறேன். நம்முடைய சேனல் வந்து பேர்களுக்கு பலன் சொல்லக்கூடிய சேனல். ஜாதகமே இருந்தாலும் இந்த பேரை வச்சே சொல்லக்கூடிய இந்த 50 வகையான பலன்கள் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாகத்தான் இருக்கும் என்பதில் எவ்விதமான மாற்றுக்கிறது கிடையாது. அதை நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குறிப்பாக அந்த கணபதிங்கிற பேருடையவங்க குடும்பத்திலையும் சொந்தக்காரங்க நட்பாற்றத்திலையும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்மளுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நிறைய அன்பர்கள் ஜோதிடம் படித்துமே பலன் சொல்ல திணறுதாங்க. அப்படி பலன் சொல்லக்கூடிய ஜோதிட அன்பர்களுக்கு என்னுடைய 63 வகையான ஜோதிட மாந்திரிக புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் துல்லியமாகவும் தைரியமாகவும் பலன் சொல்ல உதவும். என்னுடைய ஜோதிட புத்தகங்கள் லிஸ்ட்டை பெற விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய இமெயில் அடிக்கு மெயில் பண்ணுங்கள். அதில் டெலிகிராம் நம்பர் தாங்க, அதனுடைய புத்தகத்துடைய லிஸ்ட்டை அனுப்புகிறேன். பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கி கடலாம். அதேமாதிரி ஜாதக கன்சல்டேஷன்ஸான ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைகளுக்கு அதிர்ஷ்ட பேர் சூட்ட, திருமண பொருத்தம் பார்க்க, அது அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நியூமாலஜி பார்க்க போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸுக்கு தாராளமாக நீ அணுகலாம். குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும். சரிங்க, இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம். கணபதி என்ற பெயருக்கான 50 வகையான நியமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, தலைமை பதவி உண்டுங்க உங்களுக்கு. எங்கே நீங்கள் ஏதாவது எந்த இடத்துல போனாலும் சரி, அதில் ஒரு வேலை அதிகாரியாகக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு. ரெண்டாவது பாயிண்ட்டு, அப்பா வந்து அவர் கூட பிறந்த ஒருத்தவங்களை பேச்சுவார்த்தையில் விலைக்கு வச்சிருப்பாரு. அவங்களுடைய ஒரு ஒட்டுதல் உறவாடுகள் இருக்காது, அதனால் அந்த உறவு வந்து கடைசி வரையும் விலகி இருக்கிறது நல்லது தாங்க. மூணாவது பாயிண்ட்டு, கூட பிறந்தவங்களை நினச்ச ஒரு மனக்கவலை, ஒரு மனக்குரங்கு இருந்துக்கிட்டு இருக்குங்க. கூட பிறந்தவங்க கூட கருத்து வேறுபாடுகளும் உங்களுக்கு இருக்கும். நாலாவது பாயிண்ட்டு, புத்தியை பயன்படுத்தி செய்ய வேலையில் நீங்கள் ஈடுபடுவீங்க, உங்களுக்கு மைண்ட் ஒர்க் நல்லாவே செட் ஆகும். அஞ்சாவது பாயிண்ட்டு, குலதெய்வ வழிபாட்டு மேலே அதிகமான ஆர்வம் இருக்கும் உங்களுக்கு. ஆறாவது பாயிண்ட்டு, அப்பா மேலே அதிகமான பாசம் வச்சுருப்பீங்க, அவர் லைஃப் மேலே அதிகமான அக்கறை வச்சுருப்பீங்க. ஏழாவது பாயிண்ட்டு, நீங்கள் சொந்த தொழில் செய்வதாக இருந்தால் நிர்வாகம் பார்க்கக்கூடாதுங்க. நீங்கள் நேரடி நிர்வாகம் பார்க்கக்கூடாது, நிர்வாக கோளாறு ஏற்படும். எட்டாவது பாயிண்ட்டு, ஒரு குழந்தை வந்து உங்களுக்கு சீக்கிரம் கிடச்சிது அப்படின்னா அது வந்து அற்பா இல்லையோ அல்லது அபாசனையாக ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதனால் ஒரு குழந்தையை வந்து நீங்கள் 8 வயசு சரி ரொம்ப கவனமாகவே பார்த்துக்கிடணும். ஒன்பதாவது பாயிண்ட்டு, படிப்பில் தடை ஏற்பட்டிருக்கும். பத்தாவது பாயிண்ட்டு, ஆன்மீகத்தில் நாட்டம் உண்டு. பதினோராவது பாயிண்ட்டு, தூக்கப்பிரியராக இருப்பீங்க. பன்னெண்டாவது பாயிண்ட்டு, நல்ல அதிகார தோரணை உண்டுங்க உங்கள்கிட்ட. பதிமூணாவது பாயிண்ட்டு, குழந்தைய பாக்கியம் உங்களுக்கு லேட்டாகும். பதினாலாவது பாயிண்ட்டு, அப்பாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு. பதினஞ்சாவது பாயிண்ட்டு, ஒன்று உங்களுக்கு குழந்தை பிறந்து இறக்கும் அல்லது அடிக்கடி அபாஷன் ஆகும். இதில் வந்து நீங்கள் பசுமாடுகளுக்கு நீங்கள் வந்து கோசாலைகளுக்கோ பசுமாடுகளுக்கோ நீங்கள் உதவி பண்ணால் இந்த தோஷங்களை போகுங்க. பதினாறாவது பாயிண்ட்டு, மூத்த பிள்ளை உங்களுக்கு ஒன்று பகையாக இருக்கும், மூத்த பிள்ளையுடன் கருத்து வேறுபாடு உண்டு. பதினேழாவது பாயிண்ட்டு, முகத்தில் தாடை எலும்பு முறிவு ஏற்படுங்க, அதனால் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். பதினெட்டாவது பாயிண்ட்டு, நீங்கள் நின்றுக்கிட்டு வேலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு கால் வலி அடிக்கடி வரும், உட்காந்து வேலை பார்த்திங்கன்னா முதுகு வலி அடிக்கடி அதிகமாக இருக்குங்க. பத்தொன்பதாவது பாயிண்ட்டு, உங்கள் இடத்துல வந்து வில்லங்கங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஏதாவது இடம் வாங்கினீங்கனாலோ அல்லது புதுசாக ஏதாவது இடம் பிடிக்கிற இருந்தால் அந்த இடத்துல வில்லங்கமான இடம் அமையக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் இடம் பிடிக்கிறப்ப ரொம்பவே கவனமாக இருக்கணும். இருபதாவது பாயிண்ட்டு, மனைவி வந்து எமோஷனல் டைப்பாக இருப்பாங்க, எதிரியுமே ஒரு குறை சொல்லக்கூடிய ஆளாக இருப்பாங்க. 21வது பாயிண்ட்டு, மனைவிக்கு ஹெல்த் பிரச்சனை உண்டு, அடிக்கடி மருத்துவ செலவுகளும் மனைவிக்கு உண்டு. 22வது பாயிண்ட்டு, அடிக்கடி பாம்பு கனவு காண்பீங்க. அப்படி பாம்பு கனவு வர வர உங்களுக்கு நீங்கள் சேர்த்து வச்ச பணம் சம்பாத்தியமெல்லாம் கரைஞ்சிக்கிட்டே இருக்கும், சொத்துக்கள்லாம் அழியுங்க. இதுக்கு பரிகாரமாக பாம்பு மேல் நிற்கக்கூடிய முருகரை நீங்கள் வழிபடுங்க. 23வது பாயிண்ட்டு, மன அழுத்தம் மைண்டு ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது உங்களுக்கு ரொம்பவே இருக்குங்க. 24வது பாயிண்ட்டு, வேலை அல்லது தொழிலில் டென்ஷன் ப்ரெஷருங்கிறது உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கும். 25வது பாயிண்ட்டு, பூர்வீகத்தை விட்டு மாறி இருப்பீங்க. 26வது பாயிண்ட்டு, திருமணம் லேட் ஆகுங்க, சீக்கிரம் முடிச்சிங்கன்னா திருமணம் அவளுக்கு எல்லாம் திருப்தி இருக்காது. 27வது பாயிண்ட்டு, தனிமை விரும்பியாக இருப்பீங்க, தனிமைனா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். 28வது பாயிண்ட்டு, உங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் உங்களை மிஷின் போல் ட்ரீட் பண்ணுவாங்க. 29வது பாயிண்ட்டு, உங்களுக்கு ஒன்றும் தாய்மாமன் இருக்க மாட்டார், அப்படியே தாய்மாமன் இருந்தாலும் அவரால் எந்த விதமான பிரயோஜனமும் இருக்காது. 30வது பாயிண்ட்டு, உங்களுக்கு படிப்பு அறிவை விட அனுபவ அறிவு தாங்க கை கொடுக்கும். 31வது பாயிண்ட்டு, நீங்கள் மனைவியை மதிக்க மாட்டேங்கிங்க அப்படின்னு உங்கள் மனைவி அடிக்கடி ஃபீல் பண்ணுவாங்க. 32வது பாயிண்ட்டு, நண்பர்களால் ஏமாற்றம் உண்டு, அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. நண்பர்களை நம்பி மோசம் போகக்கூடிய அமைப்புகளோ, நண்பர்கள் உங்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய அமைப்புகளோ இருக்குதுங்க. 33வது பாயிண்ட்டு, மனைவியால் மன கஷ்டம் உண்டு. 34வது பாயிண்ட்டு, மனைவியாலேயோ அல்லது மனைவி வழி உறவினராலேயோ பெருத்த அவமானங்களை சந்திக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க. அதனால் மனைவி வழி குடும்பங்கிறதுல நீங்கள் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும். 35வது பாயிண்ட்டு, தாய்மாமா அல்லது மாமனார் உறவில் விரிசல் உண்டுங்க உங்களுக்கு. 36வது பாயிண்ட்டு, அலைச்சல் விரும்பியாக இருப்பீங்க, ட்ராவல் விரும்பியாக இருப்பீங்க. 37வது பாயிண்ட்டு, வெளிநாடு யோகம் உண்டு. 38வது பாயிண்ட்டு, படிப்பில் தடை ஏற்பட்டிருக்குங்க.
39வது பாயிண்ட், அப்பாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு. 40வது பாயிண்ட், ஒரு ஆண் குழந்தை நினைச்ச ஒரு மன கவலை இருக்குங்க. ஒரு ஆண் குழந்தை இல்லைங்கிற ஒரு கவலையோ, அல்லது ஆண் குழந்தை வந்து நம்மளை மதிக்க மாட்டேங்கிற ஒரு கவலையோ, அல்லது ஆண் குழந்தைக்கு ஹெல்த் பிரச்சனையோ ஏதாவது ஒன்று இருந்துக்கிட்டு இருக்குங்க. 41வது பாயிண்ட்டு, லைஃப்பில் கண்டிப்பாக நீங்கள் புது வீடு கட்டிடுவீங்க. 42வது பாயிண்ட்டு, உங்களுக்கோ அல்லது உங்கள் அப்பாவுக்கோ முழங்கால் வலி நீர்க்கட்டு வலி பிரச்சனைங்கிறது இருந்துக்கிட்டு இருக்குங்க. 43வது பாயிண்ட்டு, ப்ரொமோஷனில் தடைகள் உங்களுக்கு அடிக்கடி வருங்க. இதற்கு திருச்செந்தூர் முருகர் வழிபாடு நீங்கள் செய்யணுங்க. 44வது பாயிண்ட்டு, ஸ்கின் அலர்ஜி பிரச்சனை உண்டு. 45வது பாயிண்ட்டு, சீட்டு எம்எல்எம்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும், அதெல்லாம் நஷ்டம் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இருக்குது. 46வது பாயிண்ட்டு, பூர்வீக சொத்துக்கள்லாம் அழிஞ்சிருக்குங்க. 47வது பாயிண்ட்டு, வேலையில் வந்து உங்களுக்கு பிரச்சனைங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குங்க. 48வது பாயிண்ட்டு, நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி, அதை தொழில் செஞ்சாலும் சரி, அதில் அகலக்கால் வைக்கக்கூடாதுங்க. அதனால் அகலக்கால் வச்சிங்கன்னா நஷ்டம் கெட்ட பேர்லாம் வாங்குவீங்க. அதனால் ரொம்பவே கவனமாக இருக்கணும். தகுதிக்கு மீறி நீங்கள் முதலீடு செய்யக்கூடாது. 49வது பாயிண்ட்டு, உங்களுக்கு வந்து வீடு சொத்து மனைகளால் லாபங்கள் உண்டு. 50வது பாயிண்ட்டு, உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம், முன்ஜென்மத்தில் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தில் அருபாலிக்கு நிற்கிறது. யாருன்னு கேட்டிங்கன்னா சிவபெருமான் தாங்க. உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை கவலை சோகம் துன்பம் இருந்துச்சுன்னா சிவபெருமான வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக கூட இருந்து தீர்த்து தருவார் என்பது எவ்விதமான மாற்று கருத்து கிடையாது. இத்துடன் கணபதி என்ற பெயருக்கான 50 வகையான நெய்மாலஜி பலன்கள் முடிவடைகின்றது. நிறைய அன்பர்கள் என் பேருக்கும் பலன் சொல்லுங்கன்னு கேட்குறீங்க, கண்டிப்பாக பலன் சொல்லுவாங்க. நீங்கள் கேட்கக்கூடிய பேர்கள் காமனான பேர்களாகவும், ஒற்றை பேர்களாக இருந்துச்சுன்னா உடனே பலன் போட்டுருவேன். ரெட்டை பேர்களாகவும், ரேரான பேர்களாக இருந்துச்சுன்னா செகண்ட் ரவுண்டில் பலன் போடுவேன். அதனால் அன்பர்கள் அனைவரும் பொறுமையை கேட்கணும். இல்லை சார், எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டு, என் பேரை உடனே பலன் போடுங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எனக்கு குருதர்ஷன் ஒரு 300 ரூபாய் அனுப்பிச்சுடுங்க, நான் உடனே உங்கள் பேருக்கும் பலன் போடுறேன், சரிங்களா? அதேமாரி ஜாதக கன்சல்டேஷன்ஸுக்கு மட்டும் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. பேர்களை பதிவிடுறத கமெண்ட் பாக்ஸ்லேயே பதிவிடுங்க, பேர்களை வந்து வாட்ஸ்அப்பில் கேட்காதீங்க, சரிங்களா? இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. நன்றி நிறைய நன்றி, வணக்கம்.